ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பத்திரப்பதிவு துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்யப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு நிமிடத்தில் பட்டா பெயர் மாற்றம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை தமிழக அரசாங்கம் அமல்படுத்தியிருக்காங்க. இந்த பத்திரப்பதிவு செய்த உடனே இந்த பட்டா உடனடியாக மாற்றம் செய்து கிடைக்குமா, எப்போ கிடைக்கும், யாருக்கெல்லாம் இந்த பட்டா உடனடியாக கிடைக்கும் அப்படின்ற மொழிவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்களை போகலாம். தமிழக அரசு பத்திரப்பதிவுத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து வருது. பத்திரப்பதிவு செய்தவர்கள் மோசடியில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்தில் டிடிசிபி அங்கீகாரம் இல்லாத நிலங்களை பத்திரப்பதிவுத்துறை பதிவு செய்வது இல்லை. அதே போல் டிடிசிபி அங்கீகாரமும் சரியான விதிமுறையில் தான் வழங்கப்படுகிறதா, அதே போல் ஆறு, ஏரி, குளங்கள், நீர்வழிப்பாதை, இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடங்களை பத்திரப்பதிவு செய்வதிலும் பதிவுத்துறை எச்சரித்து வருது. பதிவுத்துறையில் இப்படி என்றால் பட்டா பெயர் மாற்றம் விவகாரத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. தற்போதைய நிலையில் பத்திரப்பதிவு செய்தவர்கள் பத்திரம் முடிக்க எந்த அலுவலகத்திற்கும் சென்று காத்திருக்காமல் ஆன்லைன் மூலமாகவே பட்டா பெயர் மாற்றம் செய்து கொள்ள முடியும். அடுத்ததாக, ஏற்கனவே பத்திரப்பதிவு நடந்து இதுவரை பட்டா வாங்காதவர்கள் பட்டா பெயர் மாற்றம் செய்யும்போது எந்த பிரிவு பட்டா என்று பார்க்கப்படுகிறது. உட்பிரிவு செய்யக்கூடிய பட்டா அல்லது உட்பிரிவு இல்லாத பட்டா ஆகியவற்றில் எதுவாக இருந்தாலும் வரிசைப்படியே பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. உட்பிரிவு செய்யக்கூடிய பட்டாவுக்கு 15 நாட்களுக்குள் கட்டாயம் தீர்வு காண வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. உட்பிரிவு செய்ய வேண்டிய பட்டாவிற்கு 30 நாட்கள் வர அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம் எனவும் அரசு அறிவித்துள்ளது. இதற்கு மேல் எந்த காரணங்களையும் கூறி பட்டாக்களை நிராகரிக்க முடியாது என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது ஒரு சொத்தை பதிவு செய்தவுடன் அதற்கான பட்டா மாற்றம் மனு பத்திரப்பதிவு துறை மூலம் வருவாய்த்துறைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த மனுவை கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், தலைமையிடத்து துணை தாசில்தார் ஆகியோர் ஆய்வு செய்து பட்டா தருவதற்கு அனுமதி அளிக்கிறார்கள். அதன்படியே பட்டா மாற்றம் செய்யப்படுது. இதனால் தான் காலதாமதம் ஏற்படுகிறது. 14 நாட்கள் முதல் 30 நாட்கள் வர பத்திரப்பதிவு வகை பொறுத்து மாறுகிறது. இந்த சூழலில் ஒரு நிமிட பட்டா திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டப்படி உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா வாங்க விரும்புவோருக்கு மட்டுமே 1 நிமிட பட்டா வழங்கப்படும். உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா விவகாரத்தில் இனி வருவாய்த்துறைக்கு ஆவணங்கள் அனுப்பப்படாது. சொத்தின் விவரத்தினை சொத்தினை விற்பவர்கள் பெயரில் பட்டா இருந்து அந்த பட்டாவில் உள்ள சொத்து அளவின முழுமையாக அப்படியே வாங்குபவர்களுக்கு மட்டுமே உடனடி பட்டா வழங்கப்படும். அதற்கான பணிகள் பெருமளவு முடிந்துவிட்டது. எனவே தானியங்கி முறையில் 1 நிமிட பட்டா விரைவில் வழங்கப்பட உள்ளது. அந்த வகையில் எந்த வில்லங்கமும் இல்லாத ஒரே ஒருவரின் பெயரில் உள்ள சொத்துக்களை அப்படியே மாற்றுவோருக்கு 1 நிமிட பட்டா வழங்கப்பட உள்ளது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் 1 நிமிட பட்டா திட்டம் செயல்படுத்த போகிறாங்க. இந்த திட்டம் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சொத்தை வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த சொத்தில் எந்த ஒரு பங்கு வந்து விற்கப்படலை, அது மட்டும் இல்லாமல் உட்பிரிவுகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த சொத்து முழுமையாக இன்னொருக்கு ஒருத்தருக்கு மாறும்போது அவருக்கு வந்து அந்த பட்டா உடனடியாக மாற்றம் செய்யப்படும். அதாவது நீங்கள் சொத்தை வாங்கின அடுத்த நிமிஷமே உங்களுடைய பெயரில் பட்டா மாற்றம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இதுதான் 1 நிமிட பட்டா பெயர் மாற்றம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் இப்போதைக்கு நடைமுறையில் செயல்படுத்துகிறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து சொத்து வாங்கும்போது அந்த சொத்து வந்து ஒரே நபர்கிட்ட இருக்குது, அதில் எந்த ஒரு உட்பிரிவும் இல்லை, அதில் வந்து யாரும் பாதி நிலத்தை வேறு யாருக்கும் விற்கல அப்படின்ற பட்சத்தில் அந்த நிலத்தையே நீங்கள் வந்து கிரயம் பண்ணும்போது அதுக்கான பட்டா உடனடியாக நிலம் வாங்குவருடைய பெயருக்கு மாற்றம் செய்து தரப்படும். இதுதான் 1 நிமிட பட்டா பெயர் மாற்றம். இவருக்கு மட்டுமே இது கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. மற்றவர்களுக்கு குறைந்தது 14 நாட்கள், அதிகபட்சமாக 30 நாட்கள் வரைக்கும் இந்த டைம் எடுத்துக்கும், அதுக்கு மேலே டைம் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நிலம் வாங்குபவர்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவும் ஒரு பயனுள்ள ஒரு திட்டமாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.